பிளீச்சிங் பவுடர் வச்சு செம்மையாக இங்க் எரேசர் பண்ணலாங்க. வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளீச்சிங் பவுடர் பாக்கெட் ஒன்று எடுத்துக்கிட்டேங்க. எடுத்துட்டு அதை ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிட்டேன். உள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்கெட் அதே மாதிரி இருந்துச்சு, அதையும் கத்தி வச்சு கட் பண்ணிட்டேங்க. இப்படி கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த பிளீச்சிங் பவுடரில் ஒரு ஸ்பூன் அள்ளிட்டேங்க. அள்ளிட்டு அதை ஒரு பவுலில் போட்டு அதில் வாட்டர் ஊற்றி அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேங்க. மிக்ஸ் பண்ண கொஞ்ச நேரத்தில் லாஸ்ட்டாக எனக்கு இந்த மாதிரி தாங்க அந்த கலவை கிடச்சிது. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு பேப்பர் எடுத்து வச்சு அந்த பேப்பர் மேலே ஒரு சொட்டு உஜால இங்க விட்டுட்டு அதை ஒரு பட்ச எடுத்து தொட்டு ஒரு பேப்பரில் எழுதுனேங்க. நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதுன ஏதாவது ஒரு வார்த்தையில் சின்ன தப்பு இருக்கும், அதுதான் இந்த வார்த்தை நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிளீச்சிங் பவுடர் வாட்டர் இருக்குல்ல, அதில் பட்சை வச்சு லைட்டாக தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு அதை அந்த நேம் மேலே அப்படியே எழுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த நேம்லாம் அழிய ஆரம்பிச்சிரும். என்னடா அப்படி தெரியுதா அப்படின்லாம் கேட்காதீங்க. கொஞ்சம் டைம் விட்டு பாருங்கள், ஃபுல்லாகவே கம்ப்ளீட் அழிஞ்சிருங்க. ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா இப்படிதாங்க இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.